ஹாய் நண்பா வெல்கம் டு மை சேனல் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோவை லைக் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேலை வாய்ப்பு எங்கேருந்து அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசின் சாரா துறையிலேருந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு இருக்காங்க என்னென்ன பதவிகளுக்கு ஆட்கள் எடுக்க போகிறாங்கன்னா உதவியாளர் இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா மாதம் முப்பதாயிரம் தராங்க அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது தேர்வும் கிடையாது நேர்முக தேர்வு வச்சு நேரடி பணி நியமனம் பண்ணுறாங்க அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த வேலைவாய்ப்புக்கு தமிழகத்தில் இருக்க முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருக்க ஆண்கள் பெண்கள் இரு பாலங்களுமே விண்ணப்பிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் யாரெலாம் விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிக்கிறதுங்கிற முழு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஓகே நண்பா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எப்படி இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறதுங்கிறத பார்ப்போம் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இதை எல்லாத்தையும் ஃபில் பண்ணிருங்க எந்தெந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாம் இணைக்க சொல்லியிருக்காங்களோ இணைச்சிருங்க செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணிடுங்க செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற அட்ரஸ்க்கு பார்த்தீங்கன்னா இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த டேட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போஸ்ட் மூலியமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க ஓகே நண்பா இந்த ஜாப்கான நோட்டிபிகேஷன் இருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அடாப்ஷன் ரிசோர்ஸ் ஏஜென்சி சாரான்னு சொல்லுவாங்க ஸோ இங்கே இருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கு இது பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோசியல் டிஃபென்ஸ்க்கு கீழே தான் இயங்கிட்டு வருது ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரவரி பேசிக் ஜாப் தான் என்ன பதவிகளுக்கு ஆட்கள் எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம் முதல் பதவி பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் மேனேஜர் இந்த வேலைவாய்ப்புக்கான லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒரு காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க மாத சம்பளமாக பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்தாயிரம் தராங்க இரண்டாவது பதவி பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட் இந்த வேலை வாய்ப்புக்கான ஜாப் லொகேஷன் ஒரு காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க மாத சம்பளமா பாத்தீங்கன்னா பத்தாயிரம் தராங்க ஓகே நண்பா வாங்க இந்த வேலைவாய்ப்புகளுக்கான கல்வி தகுதி பார்ப்போம் ப்ரோக்ராம் மேனேஜருக்கு கிராஜுவேட் அல்லது போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருந்தா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட டிகிரியை சோசியல் ஒர்க் அல்லது சோசியாலஜி அல்லது சைக்காலஜி அல்லது கிரிமினாலஜி அல்லது சைல்டு டெவலப்மெண்ட்ல படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லிருக்காங்க அப்படி இல்லைனாலும் நீங்க இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம் பிளஸ் பாத்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேக்குறாங்க சைல்டு வெல்ஃபேர் எஜுகேஷன் சோசியல் வெல்ஃபேர் அண்ட் லேபர்ல ஸோ செக் பண்ணிக்கங்க ஏஜ் லிமிட் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா நாற்பது வயதுக்குள்ள இருக்கணும்னு சொல்லிருக்காங்க ப்ரோக்ராம் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டிகிரி படிச்சிருந்தா விண்ணப்பிக்கலாம் பிளஸ் பார்த்தீங்கன்னா பேசிக் நாலேஜ் பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க ஏஜ் லிமிட் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நாற்பது வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகே நண்பா உங்களுக்கு இந்த ஜப் நோட்டிஃபிகேஷன் அப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் கட லிங்க்க் டிஸ்கிரிப்ஷனில் தரோம் ஸோ செக் பண்ணிக்கங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க